மீடியாக்கள் மூலமா தான் போய் சேரணும். மீடியாக்களுமே பார்த்தா எல்லா மீடியாக்களும் வர்றாங்க, எடுக்கிறாங்க, போறாங்க, எடிட் பண்ணி போட்டுறாங்க. உண்மையை சொல்றது இல்லை. உண்மை உண்மையான நியாயமான கோரிக்கையை வந்து மக்கள் இடத்துக்கு போய் சேரணும். இன்னைக்கு என்ன நடந்தாலும் எவ்வளவு நடந்தாலும் இது வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். அதுதான் உண்மை. சதீஷ் திருப்பூர். ஐயா, நான் கவிதா பேசுறேன். நான் தேனி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கேன். நாங்க இதே போல எத்தனையோ போராட்டங்களையும், அதாவது நாங்க சத்தியாகிரக வழியில உண்ணாவிரதத்துல போராட்டத்தை முன்னெடுத்துட்டோம். இப்பயும் நாங்க மூணு நாள் பெர்மிஷன் வித் பெர்மிஷனோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க அமைதியான முறையில தான் இந்நேரம் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நாங்க என்ன செஞ்சோம், போராட்டம் செஞ்சோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல கூட நீங்க உட்காராதீங்க, நீங்க போங்க, முன்னாடி அங்க உட்காருங்க. அங்க எத்தனையோ நாள் உட்கார்ந்துட்டோம் சார், எங்களுக்கு பதில் கேட்டு தர யாரும் இல்ல. நாங்க தீவிரவாதம் பண்ண வரல. மீடியாவில் தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க, எங்களுக்கு பதில் வேணும். நாங்க அராஜகம் பண்ணவோ, அடாதுடி பண்ணவோ, யாரோட சொத்தை அநியாயம் பண்ணவோ நாங்க வரல. நாங்க எல்லா தகுதியுள்ள ஆசிரியர்கள், டெட்டல பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் போராடிட்டு இருக்கோம் சார். ஏன் எந்த வழியில எங்களுக்கு பதில் தர மாட்டேங்குது இந்த அரசு? ஏன் இதே நாங்க ஏடிஎம் கேட்சில கேட்டு வரல, யாருமே வரல. ஏன்னா செங்கோட்டை என்ன, மத்த யாருமே எந்த கல்வி அமைச்சர் எங்களுக்கு கொடுக்கல. உனக்கு வாக்கு உறுதி நீ போடு, நான் உனக்கு வந்தோடனே நான் என்ன பண்றது? எங்களுக்கு எங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இப்படியே போய் மெரினா பீச்சில் உழுந்து செத்து போயிடும். டிஓ போட்டப்பையே தற்போதைய முதல்வர் இருக்கக்கூடிய மாண்பு முதல்வர் ஐயா வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார், எங்களுக்கு குரல் கொடுத்தார். இந்த ஜிஓ 149 ஜிஓ மறு நியமன தேர்வுங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது. அது இந்த மக்களை சாகடிக்கிறதுக்கு சமம். கவலைப்படாதீங்க ஆசிரியர் சமூகமே, கவலைப்படாத. நான் கழக ஆட்சி அமைந்த உடனேயே உங்களுக்கு தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் நல்ல நீதி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கல்வி படித்தவர்கள் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் இருள் சூழ வைக்கக்கூடிய ஒரு அரசாணைய இதயமற்ற முறையில வெளியிட்டு இருக்க அரசாங்கம். எனவே அதை திரும்ப பெற்றிட வேண்டும் என்று நான் தொடர்ந்து கூறிட்டு இருக்கிறேன். உங்கள் பக்கம் திமுக என்றும் துணையாக நிற்கும். ஆகவே கவலைப்படாதீங்க. திமுக ஆட்சி காலத்தில் ஆசிரியர் சமூகத்தின் அனைத்து கவலைகளும் போக்கப்படும். அவருடைய நலன் நிச்சயம் என்னுடைய ஆட்சியிலே காக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சொன்னதோட மட்டும் இல்லைங்க, அவருடைய 2021 தேர்தல் அறிக்கை 177 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பணி வழங்காதவர் தான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அதனாலதான் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், நாம ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை பேருக்கும் பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சு